நூற்றி நூறு ஆண்டு கால ஆட்சியில தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட அடித்தடுத்து மக்களுடைய நிலைமை இருக்கா கொஞ்சம் கூட மாறவே இல்லையா எல்லா ரசிகர்களுக்கும் குடிக்காதீங்க புகை பிடிக்காதீங்க பெற்றோர் மீது கவனம் செலுத்துங்க உடல்நல கவனம் செலுத்த சொல்லக்கூடிய ரஜினகாந்தர்கள் என் கட்டவுட்டிற்கு பால் ஊற்றாதீர்கள் வரக்கூடியவங்களுக்கு பாலை கொடுங்க இப்படி விலைமதிப்பற்ற பொருளை வீணாக்காதீங்கன்னு ஏன் ஒரு முறை கூட சொல்லலாம் அண்ணாவை போன்றவர்கள் எல்லாம் எனக்கு மாலை அணிவிக்காதீர்கள் எனக்கு துண்டு போடுங்கள் எனக்கு புத்தகம் கொடுங்கள் எத்தனை முறை அண்ணா சொல்லிப்பார் ஆனாலும் இந்த மாலை அணிவிக்கிற பழக்கத்தை நிறுத்த முடிஞ்சுதான் ஆனா சொல்லியிருக்காரா இல்லையா பாஜகவிற்கும் ரஜினிக்கும் என்னடா வேறுபாடு எங்கெல்லாம் வேறுபட்டு நிற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இந்த கேள்வி இப்போது கேடலை எனக்கு முதல்ல இந்த தமிழன் அப்படிங்கிற அதற்கான இலக்கணமே இதுவரையிலும் புரியல தமிழன்னா என்ன இது எல்லாம் ஒரு தமிழுக்கு தகுதியா இதெல்லாம் வந்து கர்நாடகால கேட்கவே மாட்டேங்கிறாங்களே யார் கன்னடன்னு கன்னடன் கேட்கறதில்ல கேரளால யாரு மலையாளின்னு கேட்கறதில்ல ஆந்திரால யார் தெலுங்குன்னு கேட்கறது இல்ல தமிழ்நாட்டுல யார் தமிழர்னு கேக்குறாங்க மன்னராட்சி ஆட்சி காலத்துல நாயக்கர்கள் இல்லையா இஸ்லாமியர்கள் இல்லையா அதாவது அவர் பதிலும் சொல்றாரு இவங்க எல்லாம் ஆண்டிட்டாங்கன்னு நாங்க தமிழை கண்ணை முடிக்கிட்டு இருந்தோம் இவங்கெல்லாம் ஆண்டுகிட்டு இருந்தாங்க இப்பதான் முடிச்சுக்கிட்டோம் இனிமேலாவது ஆளை விடுங்க அப்படின்னு கேட்கறது வேணா திரு பாரதி ராஜா அவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருந்த போது அவரை பாராட்டிட்டு கிடந்தார் அப்புரட்சித் அம்மா இருந்த போது அவங்களே ஆதரித்தார் இப்போ வந்து அவருக்கு விழிப்புணர்ச்சி வந்துருச்சுங்கிறார் இப்போ தானே வீழ்ச்சிக்கிட்டேங்கிறார் திரு பாரதி ராஜா அவர்களை நான் கேட்குறேன் திரு கமலஹாசன் தமிழரா இல்லையா அவருடைய பார்வையில் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சி நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைக்கு நமது நிகழ்வு அணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் மறைந்தக்குரிய திரு சேகு தமிழரசன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நிறுவனம் ஐயா வணக்கம் வணக்கங்க சமீபத்திய நிகழ்வுகள் அரசியல் நடப்புகள்லாம் தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரீங்க கவனிச்சுட்டு வரீங்க அதன் அடிப்படையில் நீங்களே வந்து இதே அரங்கத்தில் சிஏ குறித்து பேசும்போது கடுமையான எதிர்ப்புகளை இதே இடத்துல பதிவு பண்ணிருந்தீங்க இப்போது ஐயா தமிழசங்களில் ஆதரிக்கிறவர்கள் கரங்களை பார்க்கும் போது ரொம்ப ஒரு பெரிய வலிமையான ஒரு கரமாக மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாறிட்டு வரா ரஜினிகாந்த் அப்படிங்கிற அடிப்படையில் ரஜினிகாந்த் இருந்து எந்த கருத்துமே வரலையே நான் சிஏவை ஆதரிக்கிறேன் நான் சிஏவை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற நிலைப்பாட ஏன் முன்வைக்கிறது ரஜினிகாந்த் அவர் இதற்கு நான் ரெண்டு பதில் சொல்லணும் ஒன்று அவர் நிலை குறித்து ரெண்டாவது என் நிலை குறித்து என்னுடைய நிலையை பொறுத்தவரையில் எங்களுடைய நிலையை பொறுத்த வரையில் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு அறுபத்தி ஏழுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது வரையில் ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சி செஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நாற்பது ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆண்டுருக்கு இந்த தொண்ணூறு ஆண்டு அதாவது நீங்கள் வந்து நான் சுதந்திரத்துக்கு முன்னாலேயே ஆட்சி அந்த க அந்த காலகட்டத்திலேருந்து எடுத்துக்கிறேன் தொண்ணூறு ஆண்டு கால ஜனநாயக ஆட்சி பிரிட்டிஷ் ஆட்சியின் மேற்பார்வையில் ஒரு இருபது இருபது ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நம்முடைய நீதி ஆட்சி நீதிக்கட்சியினுடைய ஆட்சிதான் நடந்தது ஆக தொண்ணூறு ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட அடித்தளத்து மக்களுடைய நிலைமை மாறியிருக்கா கொஞ்சம் கூட மாறவே இல்லையா காலத்தினுடைய வளர்ச்சி என்பது வேறு நம்மால் உருவாக்கப்பட்ட வளர்ச்சி என்பது வேறு காலத்தினுடைய வளர்ச்சியால் ஒரு வளர்ச்சி இருக்குமானால் அதற்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அதாவது இயல்பான வளர்ச்சி இந்திய அளவில் எந்த மாநிலமும் பெறாத இடஒதுக்கீடு பெற்று இருக்கிறது இது வெறும் காலத்தின் மூலமாக மட்டும் நடந்த ஒரு மாற்றம் சட்டத்தினுடைய வெற்றி சட்டத்தினுடைய ஆக்கம் இதுவெல்லாம் ஜனநாயகமே அதுக்கு பேர் தான் ஜனநாயகமே அதனால அது வந்து ஒரு பெரிய வெற்றி வெற்றி வெற்றியே நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது அந்த சட்டத்தினுடைய தன்மை வெற்றி பெற்றிருக்கிறதா நோக்கம் வெற்றி பெற்றிருக்கிறதா அதுதான் ஆக அந்த வகையில் நாங்கள் ஒரு அம்பேத்கரிய சிந்தனையோடு பார்க்கிற போது தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் இன்றைக்கு இருக்கிற அரசியல் களத்தில் ஒரு மாறுதல் தேவை முற்றிலும் மாறுதலான ஒரு ஆட்சி அமைப்பு தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் ஓகே அப்படி உருவாக்குவதற்கு உருவாக்க முடிவதற்கு திரு ரஜினிகாந்த் வலிமையான சக்தியாக இருப்பார் என்கிற எதிர்பார்ப்பு இன்றைக்கு தமிழகத்திலே வெகு மக்களிடையே இருக்கிறது போலவே எங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது அது எங்களுடைய நிலைமை முதல்ல அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் ரெண்டாவது திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் வந்து நீங்க வந்து சிஏஏ எதிர்க்குறீங்க திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் எதிர்க்கல அவர் ஏன் கருத்தே சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி ஒரு எதிர்பார்ப்பு என்கிற உணர்வோடும் சிந்தனையோடும் அது நியாயமானது ஆனா நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உணர்வோடும் சிந்தனையோடும் நியாயமானதே தவிர அது கட்டாயமானது இல்லை அவர் எல்லாத்துக்கும் இன்னைக்கு தமிழகத்துல கருத்து சொல்லிட்டு இருக்கணும் தமிழ்நாட்டில இன்னைக்கு நடக்கிற எல்லா அரசியல் நிகழ்வுகளுக்கும் தன்னுடைய கருத்துக்களை அவர் பதிவிக்கணும் அவர் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமும் நிர்பந்தமோ இல்லையே நான் ஒரு வாக்காளன் தான் வாக்காளன் குடிமக்கள் முடிச்சுட்டு ஏன்னா அவர் வந்து இப்போ எனக்கு கூட வந்து அந்த பொறுப்பு இருக்குது நான் ஒரு அரசியல் கட்சி அது ஏற்று நடத்துகிற பொறுப்போட அந்த தலைமை பொறுப்பில் இருக்கேன் அவருக்கு இன்னும் அரசியல் கட்சியை தொடங்கலையே எப்படி நீங்க வந்து அதை கட்டாயப்படுத்த முடியும் அரசியல் கட்சி தொடங்கினாதான் பதில் சொல்லுவார்னு சொல்லுற சொல்றேன் எல்லாம் ஒன்றும் இல்லை அதை நீங்க அப்படி ஒன்று அதாவது எதிர்பார்ப்பு என்பது நியாயம் ஆனால் அதற்கு அவர் சொல்லியாக வேண்டும் என்பது நிர்பந்தம் கட்டாயம் ஆக அந்த நிலையில அப்படி நீங்க நிர்பந்திக்க முடியாது அதை கட்டாயப்படுத்த முடியாது சரிங்க இப்போ ரசிகாந்த நிர்பந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு ஐயா தமிழரசன் அவர்கள்ட்ட அல்லது தமிழரசன் ஐயாவை எதிர்த்து நம்ம யாராவது பதில் சொன்னாங்க விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா அவர்களுடைய ஆதரவாளர்கள் உடனடியாக குரல் கொடுப்பாங்க பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் உடன் வந்து நிற்பாங்க ஏன் ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்து எதிரும் ஒரு பதிவுகளோ அல்லது விமர்சனங்களோ முன்வைக்கப்பட்டால் தொடர்ந்து பாஜகவினுடைய ஆட்கள் ஜ ஆதரவாளர்கள் வந்து வலதுசாரப்படுத்து வந்து குரல் கொடுக்குறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பாஜகவிற்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் பொதுவாகப்பா நீங்கள் வந்து சமீபத்தில் அவர் சொன்ன ஒரு நிகழ்ச்சியில் பேசின சில கருத்துக்களுடைய அடிப்படையில் பாஜகவினுடைய முன்னணி தலைவர்கள் அவருக்கு ஆதரவாக சில கருத்துக்களை அரங்கங்களில் வெளிப்படுத்தியிருக்காங்க ஊடகங்களில் வெளிப்படுத்தியிருக்காங்க இதனாலேயே வந்து பாஜக அவர் எல்லா நிலையிலையும் அவருடைய கருத்துக்களை ஆதரிச்சிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாத எனக்கு காவி சாயம் பூசுவதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றப்போ பாஜக இருந்து யாருமே சொல்லலையே எந்த கருத்துன்னு சொல்லையே அப்போ அவங்க அதுக்கு மௌனமாக தான் இருந்தாங்க அதனால எந்த கருத்துக்களுக்கும் அவர்கள் ஆதரவாக இருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லைங்க இப்போ உதாரணத்துக்கு இவருக்கு முன்னால் ஒரு கருத்தை எனக்கு காவி சாயம் பூசுவதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னபோது நான் அதில் சிக்கிக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னபோது பாஜகவினுடைய முன்னணி தலைவர்கள் யாருமே அது குறித்து கருத்து வரலையே அவருடைய வச்சுட்டாங்க அதனால எப்போவுமே தமிழக அரசியலில் மட்டுமல்ல எல்லா அரசியல் கழகங்கள்லையும் அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை வலிமையானவர்கள் பேசுகிற போது அதை ஆதரிப்பது என்பதும் போது அவர்களை எதிர்க்கிற போது அமைதி காப்பதோ அல்லது எதிர்வனை ஆற்றுவதோ அதுதானே அரசியலில் வாடகையாக இருக்கிறது அதனால நீங்கள் பாஜக ஆதரிச்சாங்கன்றதுனால இவரை எப்படி நீங்க திருப்பி அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன் அவருக்கு நீங்கள் அந்த வர்ணத்தை பூச முடியும் சரிங்க அப்போ ஒரு கேள்வி எழுது ஐயா ரஜினிகாந்த் அவருடைய தொடர்ந்த பேச்சுகள் அவருடைய வாய்மொழியாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் பாருங்களேன் பத்து பேர் சேர்ந்து ஒத்தால் எதிர்க்கிறீங்க யாருங்க பலசாலி அப்படின்னு அவர் கேட்ட ஒரு விஷயம் இருக்கு அதே போல் துக்ளக் விழா மேடையில் அவர் துக்ளக் சோவர்களை புகழ்ந்து பேசுகிற இடத்துல நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய ஐயா பெரியாருடைய அம்பேத்கருடைய வழியில் நீங்கள் நீங்கள் வந்துகிட்டு இருக்கீங்க அவர் இந்த சமயத்தில் பெரியார் அந்த நேரத்தில் செய்த ஒரு விஷயத்தை பேசுவது வந்து சரியா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த ரெண்டு எப்படி பாக்குறீங்க இயல்பாகவே அவருடைய அவருடைய பேச்சு என்பது ஒரு சாமானியனுடைய சாதாரணமானவனுடைய அவருடைய பேச்சு எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட தன்மையுடைய இயல்பான பேச்சு திட்டமிட்டலா அவர் பேச அவர் அவர் ஊர் திட்டமிட்டோ இல்லை எழுதி படித்தோ இல்லை இப்படி சொல்லணும்னு முடிவெடுத்து சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு பேச்சு அவருடைய இல்லை இயல்பாகவே அவர் இயல்பாகவே பேசக்கூடிய அப்படிப்பட்ட தன்மை படித்த ஒருவர் அதனால் அவர் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஏன் அப்படிப்பட்ட பொருள்லாம் எடுத்துக்கிறீங்க அவர் எந்த வகையில் வந்து அதாவது திரு சோ துணிச்சல்காரர் என்று சொல்லுவதற்காக அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இவர் துணிச்சல்காரர் ஒரு நிகழ்வு நீங்கள் இப்போ கம்பராமாயணத்தில் ராமாயணத்தை வந்து ராமாயணத்துல வந்து ராவணன கம்பர் வந்து அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவரா வலிமை மிக்கவரா எழுதி பாராட்டுறார் அதுக்கப்புறம்தான் ராமனையே எழுதி பொருள் அதனால ஒருத்தரை வந்து நீங்க இவர் வந்து துணிச்சலானவர் அப்படின்னு சொல்றதுக்காக உன்ன சொன்னா நீ ஏன் அதற்கு எதிர்மறை பொருள் எடுத்துக்கிறீங்க ஏன் அதற்கான ஒரு எதிர்மறை கருத்துக்கள் வெளியே நீங்க சொல்றீங்க அதில் என்ன தவறு திரு நீங்கள் தந்தை பெரியாரவர்களை இழிவுபடுத்தி எதா சொன்னாரா தந்தை பெரியாரவர்களை விமர்சனம் செய்து எதா சொன்னாரா சோ ஒரு துணிச்சலானவர் துணிச்சலாக கருத்து சொல்லக்கூடியவர் அவருடைய பத்திரிகையில் அப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் தீவிரமா ஆட்சியாளர்களை எதிர்த்து கலைஞரை எதிர்த்து அன்றைக்கு இப்போ நான் கேட்குறேன் அந்த நிகழ்வுலே சேலத்தில் நடந்த நிகழ்வு ஒரு புறம் தந்தை பெரியாருடைய ஊர்வலத்துக்கு அனுமதி இன்னொரு புறம் அங்கேயே அந்த ஊர்வலத்திலேயே ஊர்வலம் போகிற பாதையிலேயே ஜனசங்கத்துக்கு கருப்பு கருப்புக்கூடி காட்டுறதுக்கு அனுமதி ஆமாம் அப்போ நீ அன்றைய முதலமைச்சர் திரு கலைஞர் அவருடைய முடிவு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க யாருக்கு ஆதரவானது ஜனநாயகத்தில் எல்லாருக்குமா உரிமையை கொடுக்குறாரு அதனால் இங்கே வாழ்க்கையார் சொன்ன கருத்து தான் ஒரு ஒருவருக்கும் சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் அந்த கருத்து எப்படிப்பட்ட கருத்தா இருக்க அதாவது வால்டேர் அவருடைய மொழியில் சொன்னார் உன் ஒவ்வொரு கருத்தையும் சொல்ல மறக்கிறேன் எதிர்க்கிறேன் ஆனால் நீ அதை சொல்வதற்கு உரிமைக்காக நான் போராடுவேன் அதாவது கருத்துரிமைங்கிறது இருக்கு அவர் சொல்ல அவருடைய கருத்தா சோவை பாராட்டி பேசுறதுக்கு அவர் துணிச்சல்காரர் அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லிட்டார் அது ஏன் இவ்வளவு பெரிதுபடுத்தணும் அதை ரொம்ப பெருசு படுத்துறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப பெருப்படுத்திட்டாங்க ரொம்ப பெருதிப்படுத்திட்டாங்க பெருது ரொம்ப பிரிதிப்படுத்திருக்காங்க அவர் என்ன சொன்னாலும் ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா மக்களாலும் அவ்வளவு உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது ஆக அவருடைய எதிர்ப்பாளர்களும் இதை எந்த அளவிற்கு மக்களிடையே நல்ல வகையில் கொண்டு போகாமல் திருப்பி செய்ய முடியும் என்ற வகையிலும் சில எதிர்ப்புணர்வுகள் இருக்குன்னு தான் செய்யுது இப்போ நீங்களே ஐயா ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் எந்த வார்த்தையை சொன்னாலுமே மக்கள் மத்தியில போயிடுது ரசிகர்கள் அதை யோகோபித்த வரவேற்பு செய்யறாங்க அப்படின்னு சொல்றீங்க சமீபத்துல தர்பார் திரைப்படம் வந்துச்சு நீங்க பாத்துருப்பீங்க அந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த திரைப்படம் வெளியான அன்று விடியற்காலை நான்கு மணிக்கு விடியற்காலை நான்கு மணிக்கு நாலுல இருந்து ஒரு ஆறு மணிக்கு உள்ளார அவருடைய கட் அவுட்டிற்கு வந்து பால் ஊற்றுறாங்க பால் ஊற்றப்படுது பால் அபிஷேகம்னு சொல்லி அதை பண்றாங்க விடியற்காலை நாலு மணிக்கு அந்த உணர்வுன்னு கூட நீங்க வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ரசிகர்களுக்கும் குடிக்காதீங்க பிடிக்காதீங்க பெற்றோர் மீது கவனம் செலுத்துங்க உடல்நல கவனம் சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் என் கட் அவுட்டிற்கு பால் ஊற்றாதீர்கள் வரக்கூடியவங்களுக்கு பாலை கொடுங்க இப்படி விலைமதிப்பற்ற பொருளை வீணாக்காதீங்கன்னு ஏன் ஒரு முறை கூட சொல்லலை இதே போல தான் ஏற்கனவே நான் என்ன பதில் சொல்லணும் அதே பதில் தான் இதுக்கும் பொருந்தும் ரசிகர்கள் அவர்களுடைய அன்பால அப்புறம் வந்து நீங்க வந்து இப்போ நம்ம எத்தனை நிகழ்வுல வந்து எவ்வளவு பெரிய தலைவர்கள் எல்லாம் அண்ணாவை போன்றவர்கள் எல்லாம் எனக்கு மாலை அணிவிக்காதீர்கள் எனக்கு துண்டு போடுங்கள் எனக்கு புத்தகம் கொடுங்கள் எத்தனை முறை அண்ணா சொல்லிப்பார் இந்த மாலை அணிவிக்கிற பழக்கத்தை நிறுத்த முடிஞ்சுதான் சொல்லியிருக்காரா இல்லையா ஆனா சொல்லிருக்கிறார் நீங்க இதை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுல நியாயம் இருக்கு அவருடைய ரசிகர்கள் அவரையும் அறியாமல் அவங்க செஞ்சாங்கன்னா அதை உடனடியாக அவர் கண்டிச்சாகணும் உடனடியாக அதற்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாவணும் அப்படிங்கிற அந்த கண்டிப்பும் அவருடைய ஆதரவாளர்கள் அவர் பேரில் அன்பு காட்டி செய்கிற ஒரு நிகழ்வுக்காக அவசியம் இல்லை இல்லை என்னோட எதிர்பார்ப்பு நியாயம் நீங்களே சொல்கிறீங்க ஆனால் ஒரு நியாயமாக இருக்க எதிர்பார்ப்பு அவங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு கோணத்தில் நியாயம் அவருடைய அமைதி இன்னொரு பகுதியில் நியாயம் எந்த தங்கள் பேர்ல பேர்ல அது தேவைடுப்போ நீங்க எத்தனை முற சொல்ல இந்த மாதிரி எல்லாம் ஈடுபடாதீங்கன்னு அவங்க என்னென்ன செய்ய போறாங்கன்னு ஒன்னொன்னு சாத்தா இவங்க பாலாபிஷேகம் செய்ய போறாங்க இல்ல பாலாபிஷேகம் வேண்டாம் நீங்க விவாதத்துக்கு எதவென்னா விவாதிக்கலாம்னு பாலாபிஷேகம் வேண்டாம்னு இன்னைக்கு சொல்றாரு நாளைக்கு இன்னொருத்தர் கற்புரம் கொளுத்துறா ஏங்க கற்புறுத்து சொல்லல அப்புறம் கற்புரம் கொளுத்துன பிறகு வேண்டாங்க கற்பூரம் கொளுத்து வேணாங்கன்னு சொல்றாரு ஆஹ் ஏங்க மெழுகு பத்தி சொல்லல இப்படி எல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தா இதைத்தான் நான் சொல்கிறேன் ஏன் இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இப்படி ஒரு எதையும் ஒரு எதிர்பார்க்கிறேன் அதை அவர் சொல்லணும் இப்படி எதிர்பார்க்கிறேன் சொல்லிட்டு தான் இருக்காரு எது எது அவசியம் இருக்கிறதோ எது எது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்ல வேண்டுமோ அதை அவர் முடிந்தவரையும் சொல்லிக்கொண்டு தான் இருக்காரு அதாவது அவருக்கு இருக்கிற மதப்பற்று அது அவருடைய தனிப்பட்ட உணர்வு ஒரு மதச்சார்பற்ற தன்மை என்பது எல்லா மதங்களும் எதிர்க்கறதில்ல நிச்சயம் ஆரம்பிச்சு போகிறது ஒரு நல்லிணக்கத்தை பிற மதத்தை மதிக்கிற பிற மத உணர்வுகளையும் மதிக்கிற அந்த உணர்வுகளையும் எந்த வகையிலும் இழிவுபடுத்தாத ஒரு தன்மை அதான் இருக்கிறாரு நீங்க அண்ணாவே என்ன சொன்னாரு அண்ணா என்ன சொன்னாரு இப்போ வந்து அவரு அண்ணா என்ன சொன்னார் ஒரு பேசுறப்போ நான் பிள்ளையாரை உடைக்கவும் மாட்டேன் பிள்ளையாரை வணங்கவும் மாட்டேன் இது நீங்கள் உடனே வேற ஒரு எதிர்ப்பு கருத்தை எடுத்துப்பீங்களா அன்றைக்கி ஊடங்கள் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு புரியுங்களா உங்களுக்கு புரியுது நான் பிள்ளையாரை உடைக்கவும் மாட்டேன் பிள்ளையாரை வணங்கவும் மாட்டேன் யாரை எதிர்த்தார் இவரே அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு இன்னைக்கு இன்றைய போல ஊடங்கள் இருந்தால் என்ன இருக்கும் ஒரு நாலு நாளைக்கு விவாதம் நடத்தியிருப்பாங்க இவர் யாரை சொன்னார் அதனால் வரிக்கு வரி அவர் அவருடைய கருத்தை சொன்னார் இது அப்படியே சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவைன்னாரு அண்ணாவே சொன்னார்

மதத்தின் பெயரால் இழைக்கப்படுகிற மோசடித்தனங்களை கொடுமைகளை நான் எதிர்க்கிறேன் அதைத்தான் நான் எதிர்க்கிறேன் இதே மாதிரி வாசல் அம்பேத்கர் சந்தோஷம் சொன்னார் ஐ நெவர் ஹேட் பிராமின்ஸ் ஐ ஹேட் பிராமினிசம் ஐ நவர் ஹேட் பிராமின்ஸ் ஐ ஹேட் எதை எதிர்க்க வேண்டும் அதை எப்படி எதிர்க்க வேண்டும் நீங்கள் வந்து மனித சமூகத்தில் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார் மனித சமூகத்தில் வந்து மதங்கள் வந்து சமூகத்தை கட்டமைக்கிறதுல ஒரு இன்றியமையாத பணியை வகுக்குது காலகாலமாக செய்து கொண்டிருக்கிறது மதங்களை அவ்வளோ சீக்கிரம் மனித சமூகத்திலிருந்து அகற்றிவிட முடியாது ஆனால் அந்த மதங்களை நல்லொழுக்கம் சட்ட நெறியும் சமூக நெறியும் இணைந்து போகிற சட்ட நெறியும் சமூக நெறியும் இணைந்து போகிற அப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்குவதற்கு அவைகள் பயன்படுத்துகிற வகையிலே சீரமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு பாபா அம்பேத்கர் சொல்லுவார் ஏன் தந்தை பெரியார் அவர்களை பாபா அம்பேத்கர் அவர்கள் நீங்க வந்து எங்களோடவே புத்த மதத்தில் சேருங்கன்னு அழைப்பு விடுத்த அழைப்பு ஏன் பாபா சாஹப் அம்பேத்கர் அதை அழைப்பு விடுத்தார் அதை விட தந்தை பெரியார் அவர்கள் மதங்களை எதிர்த்த பின்னால் கடவுளர்களை எதிர்த்த பின்னால் இந்து சனாதன சமூக கட்டமைப்பை உடைத்துவதற்காக போர் குரல் எழுப்பிய பின்னால் அவர் கலந்து கொண்ட ஒரு மாநாடு புத்த மாநாடு இலங்கையில் நடந்த புத்த மாநாடு புத்த மாநாடு இப்போ அங்கே போனார்னு சொல்லிட்டு அவர் வந்து நீங்கள் ரெலிஜினிஸ்ட்டுன்னு அவர் அதில் கடைசி வரைக்கும் இதில் நான் பேசுகிறது தான் வந்திருக்கேன் இந்த நான் இதையும் ஏற்றுக்கலை அப்படிங்க சொல்கிறீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நீங்க அவர் ஒரேடியாக அப்படி வந்து அவருடைய உணர்வுகள் இருக்கலாம் அவருக்கு நம்பிக்கை இருக்கலாம் எவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து நான் ஒரு 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 சம்பவத்தை ஒரு 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 சுவையான சம்பவத்தை நினைவுப்படுத்துகிறேன் ரசிகமணி டிகேசிக்கு அறுபதாவது மணி விழா குற்றாலத்துக்கு கோயிலுக்கே போகிறாரு கோயிலில் வச்சுருக்காங்க முருகர் கோயிலில் வச்சுருக்காங்க அந்த நிகழ்வை நண்பராஜன் பெரியார் போகிறாரு அப்போ கேட்கறாங்க பெரியார என்ன கோயிலுக்கே வந்திருக்கீங்களேன்னு ஆமா நான் முருகருக்க மணி விழா என் நண்பருக்கு தானே மணி ரசிக மணிக்கு தானே மணி விழா அதுக்குதான் நான் வந்திருக்கேன் தான் ரஜினிகாந்த் அவர்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வர்றீங்க நீங்க அவருடைய மத உணர்வு சிந்தனை என்பது வேறு ஆனால் அது நல்லிணக்கத்தை குலைப்பதாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் நல்லிணக்கத்தை அது சீர்கடை செய்கிறதா அதுதான் நம்முடைய கேள்வி பல மதங்களை அவர் இழிப்பதாக ஏதாவது சொல்கிறாரா அதான் நம்முடைய ஒரே ஒரே ஒரு டைரக்டான ஒரு கேள்வியா பாஜகவிற்கும் ரஜினிக்கும் என்னனா வேறுபாடு எங்கெல்லாம் வேறுபட்டு நிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க பாஜக ஒரு பக்கம் இருக்கு ஐ ரஜினி ஒரு பக்கம் இருக்காங்க எங்கெல்லாம் வேறுபட்டு நிக்கிறாங்கன்னு நீங்க சொல்லுங்க அதாவது இந்த கேள்வி இப்போது கேழலை இன்னமும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நிறைந்த மக்கள் செல்வாக்கு பெற்ற தமிழகத்தின் ஒரு முதன்மையான அதுதான் ஆங்கிலத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ஓகே அப்படின்னு தான் சொல்கிறோம் முதன்மையான ஒரு உச்ச நடிகர் அவ்வளவுதான் அவருக்கு மக்கள் பணியாற்ற ஆர்வம் இருக்கிறது அந்த எண்ணம் இருக்கிறது அது அப்பப்போ அவர் அவரே வெளிப்படுத்தியிருக்காரு ஆமாம் நான் அரசியலுக்கு வர விரும்புகிறேன் அரசியலுக்கு வர நிற்கிறேன் வெளிப்படுத்தியிருக்கார் அதற்கான காலம் எனக்கு போது எனக்கு இப்போ தோன்றுகிறது அப்போ நான் வருவேன் அப்படின்னு அதுக்கு மேலே இப்போவே வந்து எந்த வகையில் அவர் வந்து இன்னும் வந்து கட்சி தொடங்கலை கட்சிக்கு பெயர் வைக்கலை கட்சியான ஒரு வரையறுக்கப்பட்ட கொள்கை அவர் எதுவும் அரசியல் அரங்கு வரலை முழுமையான அரசியலுக்கு வரலை நேரடி கல அரசியல் களத்துக்கு வரலை இப்போ ஏன் இந்த ஒப்பீடுலாம் அவங்களுக்கு பாஜகவுடன் நான் ஏன் ஒப்பிடணும் ஒப்பீடு தேவையில்லை நினைக்கிறேன் ஒப்பீடு அவசியம் இல்லை இந்த கேள்வியே எழலை இந்த கேள்வியை எழலை ஏ சமீபத்தில் இயக்குனர் ராஜா அவர்கள் ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டை ஆள்வது என்னால் ஏற்க முடியாது ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழகத்தை ஆளக்கூடாது அல்லது வேற்று இனத்தவர்கள் தமிழகத்தை ஆளக்கூடாதுங்கிறத நான் மக்கள் மத்தியில் கொண்டு போவேன் அதுக்கான உரிமை எனக்கு இருக்கு அப்படிங்குறாரு அவர் கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் கருத்து சொல்ல உரிமை இருக்கு என்ன இப்போதான் நீங்க சொல்றேன் காலத்துல சொல்றதுக்கு உரிமை இருக்கு நல்லா சொல்லட்டும் அந்த கருத்து சரியான கருத்தா இல்லையா என்று எதிர்கடுத்து சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு நிச்சயமா இருக்கு ஆக எங்களுடைய பார்வையில் நான் அங்க சொல்றோம் அது சரியான கருத்து இல்ல அது நீங்க வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோட சொல்ற கருத்து எந்த காழ்ப்புணர்ச்சி இருக்க முடியும் திரு பாரத ராஜா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டத்திற்கு அவர் காரணமா இருந்தார் திருஜாசு காரணம் சரி திரு பாரதிராஜா அவர்கள் கட்சி சார்பற்றவர் பெற்றவர் ஒரு திரைப்பட இயக்குனர் அவர் செல்வாக்கு மிக்க ஒரு திரைப்பட இயக்குனர் உற்ற நண்பர்கள் தமிழார் ஆர்வம் மிக்க ஒரு அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கு அவர் போகிறார் ஓகே எனக்கு முதல்ல இந்த தமிழன் அப்படிங்கிற அதற்கான இலக்கணமே இதுவரையிலும் புரியல தமிழன்னா என்ன அதுக்கு என்ன சட்டம் என்ன சொல்லுது இல்லை இருக்கிற சமூக நெறி என்ன சொல்லுது சட்ட நெறி என்ன சொல்லுது சமூக நெறி என்ன சொல்லுது இதில் எனக்கு இதில் மிகப்பெரிய குழப்பம் யார் தமிழன் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்தவன் தமிழனா தமிழ்நாட்டிலே ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தால் தமிழ் மொழி பேச தெரிந்திருந்தால் இதுவெல்லாம் ஒரு தமிழனுக்கு தகுதியாக இதெல்லாம் வந்து கர்நாடகாவில் கேட்கவே மாட்டேங்கிறாங்களே கர்நாடகாவில் யார் கன்னடன்னு கேட்குறதில்ல கேரளாவில் யார் மலையாளின்னு கேட்குறதில்ல ஆந்திராவில் யார் தெலுங்குன்னு இல்லை தமிழ்நாட்டில் யார் தமிழர்னு கேட்குறாங்க அதைத்தான் நான் சொல்கிறேன் கர்நாடகாவுக்கு ஏன் நீங்கள் வந்து இங்கே நீங்கள் வந்து பொறுதி பார்க்குறீங்க கர்நாடகாவில் இருந்தாலும் தவறு அது ஆந்திராவில் இருந்தாலும் தவறு அது முடியவும் முடியாது எந்த மொழி சிதையாத மொழி எந்த இனம் சிதையாத முன உலகத்தில் இதுவரையில் சிதையாத ஒரு மொழியை காட்டுங்க கலப்பில்லாத ஒரு மொழியை காட்டுங்க கலப்பில்லாத ஒரு இனத்தை காட்டுங்க சிதையாத ஒரு இனத்தை காட்டுங்க சிதையாத ஒரு பண்பாடை காட்டுங்க சிதையாத கலப்பில்லாத ஒரு பண்பாடை காட்டுங்க ரெண்டு லட்சம் ஆண்டு கால மனித குல வரலாற்றில் மனித நாகரிகம் தோன்றி ஒரு ஐயாயிரம் ஆண்டு கால வரலாற்றில் இலக்கியங்கள் தோல்வி ஒரு ஐயாயிரம் ஆண்டு கால வரலாற்றில் நீங்கள் கலப்பில்லை திரிபில்லை நீ எதையாவது அழியாத ஒன்றா இருக்குன்னு மாறுதல் ஒன்று தானே உலகத்தில் மாறுதல் ஒன்று தானே ஏங்கி கொண்டே இருப்பது அதுதானே காலம் அதற்கு பேர் தானே காலம் சொன்னபடி மாறுதல் மட்டும்தான் மாறாதது நிச்சயமா யாருமே தமிழ்நாட்டை எப்படி இப்படி எப்படி முடியும் இங்கே தமிழ்நாட்டில் சரி மன்னராட்சி காலத்தில் நாயக்கர்கள் இல்லையா இஸ்லாமியர்கள் இல்லையா அதாவது அவர் பதிலும் சொல்கிறாரு இவங்கெல்லாம் ஆண்டுட்டாங்கன்னு நாங்கள் தமிழை கண்ணு முடிக்கிட்டு இருந்தோம் இவங்களாம் ஆண்டுகிட்டு இருந்தாங்க இப்போதான் முடிச்சுக்கிட்டோம் இனிமேலாவது ஆள விடுங்க அப்படின்னு கேட்குறாரு இப்ப இந்த நா முதல் முதலமைச்சர் யாரு சுதந்திரத்துக்கு பிறகான முதல் முதலமைச்சர் ஓ அந்த ராமந்தூர் ராமசாமி அவர் யாரு தமிழ்நாட்டினுடைய முதல் முதலமைச்சர் யார்

நான் பண்டை தமிழர்கள் வகையில் பெரிய முடி வளர்த்துக்கிட்டு தான் வருவேன் கடுக்கன் போட்டுட்டு தான் வருவேன் ஷர்ட் போட மாட்டேன் சொல்லுவாரா இவருடைய படத்தில் இன்றைக்கு வரைக்கும் இவரால் நான் தமிழரை தவிர அவர் இயக்குனராக இருந்தாலும் அவர் ஒளிப்பதிவாளராக இருந்தாலும் நடிகராக இருந்தாலும் தமிழரை தவிர அனுமதிக்க மாட்டேன் நீ சொல்லுவீங்களா

வண்ணம் இந்த வேறுபாடுகள் எல்லாம் கடந்த அப்படிப்பட்ட ஒரு நோக்கி தான் இந்த அரசியல் அமைப்பு இந்த அரசியலமைப்பே சொல்றது இந்த அரசியலமைப்பு தடுகிற உரிமை இதுக்கே எதிர்ப்பானது ஆமா அந்த அரசியல் அமைப்புக்கே எதிரானது நீ அப்படி சொல்றதுங்கிறது யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறதோ அவர்களுக்கு யாருக்கு வாக்குரிமை இருக்கிறதோ யாரால் போட்டியிடுவதற்கு உரிமை இருக்கிறதோ அவர்களுக்கு யாருக்கு மக்களாவது இருக்கிறதோ அவர்கள் ஜனநாயகம் இப்ப கர்நாடகால பலவலு தமிழர்கள் இருக்காரு நீங்க திருப்பி திருப்பி கர்நாடகம் சாதியத்துவத்தால் பிரிந்து கிடக்கறது ஆந்திரா சாதியத்தால் பிரிந்து கிடக்கறது அப்படின்னா நம்மளும் பிரிந்து கிடக்கணுமா திருப்பியே ஏன் இந்த ஒப்பிடு ஒப்பிட தவிர நான் சொல்லட்டுமா நீங்க என்ன ஆரம்பத்துல சொல்றப்ப சொன்னீங்க அரசியலை கூர்ந்து கவனிக்க நான் சொல்லட்டுமா இப்போவும் சொல்லட்டுமா இதுவரைக்கும் நடந்ததையும் சொல்றேன் இனிமேல் நடக்க முடியாததையும் தமிழ்நாட்டு அரசியலில் பெரும்பான்மை சாதியை சார்ந்த ஒருவர் தமிழ்நாட்டில் இதுவரையில் நடந்த இத்தனை ஒரு பெரும்பான்மை சாதியை சார்ந்த ஒருவர் மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்ததில்லை வந்ததில்லை வேணா திரு பாரதி ராஜா அவர்கள் புரட்சி அவரை பாராட்டிட்டு கிடந்தார் அப்புறம் அம்மா இருந்தபோது அவங்களை ஆதரித்தார் இப்போ வந்து அவருக்கு விழிப்புணர்ச்சி வந்துடுச்சுங்கிறார் இப்போதானே வீழ்ச்சிக்கிட்டேங்கிறார் இவர்களெல்லாம் அதெல்லாம் வந்து இப்போ இப்போ நான் வீழ்ச்சிக்கிட்டேங்கிறார் ஒருபோதும் முடியாது ஏன் இது காலத்தில் நடக்கல தமிழ்நாட்டுல இது ஆந்திரால நடந்தது ஆந்திராவில் இப்போ அப்படிதான் தான் பெரும்பான்மை சாதி தான் கர்நாடகாவில் அப்படிதான் தான் உத்தரப்பிரதேசத்தில் அப்படி தான் பல மாநிலங்கள் அப்படி தான் ஏன் முடியல தமிழ்நாட்டின் அரசியல் களமே வேறு மாதிரி அதான் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாரு தமிழர்கள் எப்போதெல்லாம் மேலே எழுந்து வராங்களோ இது போல் நடிகர்கள் போன்ற பிம்பங்களை வைத்து மறைச்சிடுறீங்க அப்படின்னு நினைக்கிறாரு அவர் யா ஒரு அதாவது நான் கேட்டபடி தமிழ் இலக்கணத்துக்கு இது வரைக்கும் தமிழருக்கான இலக்கணத்தை யாரும் சொல்லலை யார் தமிழன் அப்படின்னா இப்போ திரு பாரதி ராஜா அவர்கள் நான் கேட்குறேன் திரு கமல்ஹாசன் தமிழரா இல்லையா அவருடைய பார்வையில் இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல முடியுமா திரு கமலாசன் இல்லையா ராயல்யா சொல்ல முடியுமா இங்க இருக்கிற நம்முடைய மத்திய நிதி அமைச்சர் திருப்பதி நிர்மலா சாரமா அவர் தமிழர் இல்லையா லியா ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அவர்கள ஆரியர்ங்கிறாங்களே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால வந்த ஆரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்றாங்க இல்ல அவர்கள யாரு தமிழர்னு ஏத்துக்குறாங்க அந்த கருத்தை நீங்க உடன்படுறீங்களா தமிழ் பேசுகிறவர்கள் தமிழ்நாட்டிலே வாழுகிறவர்கள் தமிழ்நாட்டோடு தங்களுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டிருக்கிறவர்கள் மிக குறைந்தபட்சம் ஒரு அதாவது நம்முடைய சட்ட உரிமை தருகிற அத்தனை ஆண்டுகளாவது தமிழ்நாட்டிலே வாக்குரிமையை வைத்திருந்தவர்கள் அவர்களெல்லாம் தமிழர்கள் தான் இப்போ போய் நீங்க வந்து ஒரு சின்ன இது இது இங்க மட்டும் இல்ல எல்லா இடத்துக்கும் பொருந்தும் நீங்க மலேசியால போனீங்கன்னா ஒரு தத்தோ அமையல் திரு தத்தோ அமையல் முப்பது ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டில் கூட ஒரு தமிழன் நீடித்திருந்திருக்க முடியாது முப்பது ஆண்டு காலம் நீடித்திருந்த தமிழ்நாட்டு அமைச்சர் அவர்களுக்கு பிறகு வேற யாரையும் ஒப்பிட முடியாது வந்து ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார் ஒரு தமிழன் மலேசியாவில் மலேசிய மக்கள் ஏத்துக்கல நீங்க வந்து சிங்கப்பூர்ல வந்து ஒரு தமிழன் அதாவது இந்திய பூர்வீக தமிழ் கேரளம் அந்த பூர்வீக நாதன் பிரதமராக இருந்தார நீங்க வேற நீங்க பெங்களூர்ல போய் இவ்வளவு பேசுறாங்களே பெங்களூர் மாநகராட்சியில் ஒரு தமிழர் மேயரா இல்ல நீங்க வந்து கர்நாடக சட்டமன்ற உறுப்பினராக வர முடியல தமிழர்கள் எத்தனை முறை இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகா சட்டப்பேரவையில்

நிறைவேறாத அதாவது அரசியல் அமைப்புக்கு எதிரான மனித சகோதரத்துவ சிந்தனைக்கு எதிரான அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை திரு சொன்னீங்க இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து வெகு காலமா இருந்தவங்க தாய்மொழியாக தமிழ் மொழியே பேசிக்கிட்டு இருக்கிறவங்க தமிழ்நாட்டிலேயே தங்களுடைய வாழ்வாதாரம் அமைச்சு தமிழர்னு நீங்க ஒரு வரையறை வைக்கிறீங்க அந்த வரையறை தான் சரி அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே வந்து வெள்ளைக்காரர்கள் ஆண்டு இருக்கிறாங்க பென்னி இங்கதான் இருந்தாரு வீராவணி ஒரு இங்கதான் அவங்க தமிழரா இல்ல ஆங்கிலேயர்களா அவங்க இங்க இருந்ததுனாலதான் தமிழ் இலக்கியங்களே உருவாச்சு உருவாயிருக்கு இப்ப அவங்களை எப்படி பாக்குறது நீங்க யாரு திருக்குறளை போட்டது உலக பொதுமுறை திருக்குறளை யார் முதல்ல போட்டது தமிழ்நாட்டுக்காரர்களா வெளியிட்டாங்க தமிழ்நாட்டுக்காரர்களா பதிப்பிட்டாங்க தமிழ்நாட்டுக்காரர்களா அதை வந்து தொகுத்து ஒருங்கிணைச்சாங்க யார் அப்போ எல்லிஸ் துறை ஆங்கிலேயர் சொல்றாங்க அவரையும் தமிழரா ஏற்கல அவரையும் தமிழரா ஏற்கல அன்றைக்கு

அது அவருடைய உரிமை விரும்புறாரா ஏதாவது இங்க தமிழ்நாட்டில் இருக்கேன் தமிழ்நாட்டு வாக்காளர் தமிழ்நாட்டு மக்கள் என்னை ஆதரித்து இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களோடு நான் ஏந்து அரசியல் கடத்தல ஒரு புது அரசியல் மாற்று அரசியல் கொண்டு வருவதற்கு நான் முன் முன்வரப்போறேன் அப்படின்னு அவர் சொன்னா தமிழ்நாட்டை அவர் பேசிக்கிறா இருந்தால அர்த்தம் ஒரு வாக்காளர் தானே அர்த்தம் இன்டர்வியூல பேசுறேன் என்னுடைய தாய்மொழி மறைஞ்ச எல்லி சுரையை கேட்டீங்கல்ல அவர் அப்படி சொல்லிக்கலையே நான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியனுடைய பிரநிதியாக பிரிட்டிஷ் குடிமகனாக இந்த நாட்டுல எங்களுடைய காலநிலை நாட்டுக்கு ஆட்சி நடத்த வந்திருக்கேன் ஆட்சி நடத்த வந்தவன் இந்த நாட்டு மக்களுக்கு இவ்வளவு பணியாற்றுறேன் ஆக அந்த வித்தியாசம் இந்த வித்தியாசம் வேற

திரு ரஜினிகாந்த் நகம் வெட்டினால் அவர் வெட்டினார் அவர் வெட்டினார் அப்படின்னு நீங்க செய்தி போடுற அந்த சிந்தனையோடு இருந்தா இந்தியாவில் வந்து வருமான வரி கேட்கவே கூடாது இல்ல இல்ல கேட்க இது இது வந்து வந்து எந்த அளவிற்கு மக்கள் சமூகத்தில் ஒரு நன்மையோ தீமையோ அதை உருவாக்குற

திரு ரஜினிகாந்த் பேரில் பிறந்தா அப்படி வந்து ஒரு வழக்கு இருக்கா திரு ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் சட்டத்துக்கு மீறி ஏதாவது செஞ்சு அந்த அந்த வழக்கில் இருந்து பெரிய விடுதலை கிடைச்சிருக்கா நாளை கட்சி ஆரம்பிக்க தலைவரா தலைவராக வரப்போவார் நேர்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கவே கூடாதா ஐயா நான் ஒன்னு சொல்லட்டுமா என்னுடைய ரொம்ப அன்புக்குரியவர் என்னுடைய மதிப்புக்குரியவர் அவருடைய நிர்வாக நடவடிக்கைன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் திரு ஜெகஜீவன் ராம் தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும் இல்லை இந்திய அரசியலில் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் கூட ஒரு தா இது இருந்ததுன்னா இன்றைக்கி நம்ம எதிர்கட்சி தலைவராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவருடைய திருமணம் கூட அவருடைய தலைமையில் தான் நடந்து பாபு ஜெகீசீன் ராம் எல்லாம் ரொம்ப மதிப்புக்குரியவர் மத்தியில் வந்து யாருக்காவது வந்து ஓய்வூதியம் கொடுக்கலான்னா அமைச்சராக இருந்ததுக்கு அவருக்கு ஓய்வூதியம் தரலாம் இப்போ சொன்ன பாருங்க டத்தோ சாமியில் இருந்தார்னு அதை போல் இந்தியாவில் சாதனை புரிஞ்சவர் அவளோட கால அமைச்சராக இருந்தவர் ஆறு ஆண்டு காலம் மறந்துட்டாங்க வருமான வரி கட்டத்துக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா மறந்து போயிட்டாங்க எல்லாத்துக்குமே ஒரு காரணம் வச்சிருக்கீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க இதெல்லாம் தெரியாது ஒரு வருமான வரி பிரச்சனை அவருடைய வருமான வரி அதுக்கு அவர் வந்து காரணம் சொல்லப்படுறாரு அது அவங்க என்ன சரியாக இருந்தால் அவங்க ஏற்றுக்கொள்ள போகிறாங்க இல்லைன்னா அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க போகிறாங்க சரியாக இருந்ததுன்னு சொல்லி அந்த நடவடிக்கையை கைவிட்டிருக்காங்க இது மாதிரி வந்து திரைப்படத்திலையோ இல்லை வந்து வணிகத்துறையிலையோ இல்லை வேறு எந்த துறையிலையோ இதை போன்ற வழக்குகளும் இதை போன்ற தீர்வுகளும் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது

அரசியல் இல்லை தனி மனிதன் இருவராகிற போது அது குடும்பமாக இருந்தாலும் சரி இருவரானால் அரசியல் அங்கே இயல்பாகவே உருவாகும் ஏனென்றால் இருவருக்குமான ஒரு பொது என்று ஒன்று வேண்டும் பொது என்று வருகிற போது அரசியல் தானே வரும் இருவருக்குமான பொது ஒரு வீடு பொது இருவருக்குமான அறை பொது இருவருக்குமான ஆக இருவருக்குமான ஒரு பொது இது தத்துவம் பொது என்று வருகிற போது களம் வரும் அதனால இதில் என்ன அரசியலுக்கு யார் அரசியலில் சில பேர் தலைவராக இருக்கலாம் சில பேர் தொண்டராக இருக்கலாம் சில பேர் வெறும் வாக்காளராக இருக்கலாம் சில பேர் வெறும்னு பேசுகிறவர்களாக இருக்கலாம் அரசியல் என்பது நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா நீங்கள் கட்சியிலே இருக்கிறீர்களா இல்லையா நீங்கள் அதில் பெரிய தலைமை தாங்குகிற பொருட்பட்டிருக்கீர்களா இல்லையா ஆனால் நீங்கள் அரசியலில் இருக்கிறீர்கள் அரசியலுக்கு வாக்களிக்காவிட்டாலும் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் கட்சியிலே இல்லாவிட்டால் இருக்கு அது என்ன சில பேர் அவங்க கட்சியை தலைமை தான் நடத்துறாங்க அவ்வளவுதானே தவிர எல்லாருமே அரசியல் உள்ளவங்க தான் எல்லாருமே இவர் தான் எல்லாருமே அரசியல் உள்ளவங்க பேச வேண்டிய விவாதிக்க வேண்டிய விமர்சிக்க வேண்டிய ஆய்வு செய்ய வேண்டிய அல்லது எதிர்வனை ஆற்ற வேண்டிய இல்ல அவரை திருத்துவதற்கு அவருடைய சரிப்படுத்துவதற்கு அதற்கான ஒரு தாக்குகளை உருவாக்க வேண்டிய அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இதுவல்ல அவருடைய செயல்பாடுகளை எதை விமர்சிக்கணும் எதை ஆராயணுங்கிறத அவர் தான் அவர் கட்சிக்கு வரட்டும் கட்சி ஏற்று தலைமை கட்சியில் தலைமையேற்று நடத்தட்டும் அவர் கொள்கைகளை அவர் வெளிப்படுத்தட்டும் அந்த கொள்கைகள் மக்கள் சார்ந்ததா மக்கள் நலன் சார்ந்ததா மக்கள் வளர்ச்சிக்கு உகந்ததா இதையெல்லாம் நம்ம பேசணும் நீங்கள் எவ்வளோ எழுபது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் என்ன நடக்குது நீங்கள் பார்க்குறீங்க எழுபது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இன்னமும் இன்னமும் மூணு வேலையும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம இருக்கிற பத்து கோடி மக்கள் பத்து கோடி மக்கள் மூணு வேலையும் சாப்பிட முடியாம ஒரு ஒரு நாளும் ஒரு வேலை பட்டிலியோடு தூங்க போறான் இன்னமும் பதினஞ்சு கோடி மக்களுக்கு தூங்குறது கூட இடம் இல்ல கழிவறை இல்லை நீங்க வந்து நீங்க இங்க நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோமே நீங்க இங்க உள்ள வந்து சாதாரண இன்னைக்கு சென்னையில் எடுத்துங்க சென்னையில் இருக்கிற சேரி பகுதிகளுக்குள்ள ஒரே ஒரு நாள் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த நாட்டின் ஆளுமை சக்தியாக இருக்கிறவர்கள் அல்ல பெரிய தொழில் விற்பனர்கள் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த சேரியில் போய் இருந்துட்டோம் மறைமுகமா இந்த நிலையெல்லாம் இருக்கிற போது பேச வேண்டியதற்கான பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு யாருக்காக நான் கடன்படணும் இன்னைக்கு வந்து எத்தனை கோடி கடன்பட்டு இருக்கிறது இந்த நாடு மட்டும் எல்லாருக்கும் சம உரிமை தானே எத்தனை கோடி கடன் பெற்று நீங்க வந்து பத்து சதவீதம் வட்டிக்கு தரீங்க நாம் வாங்கிய கடன்களுக்கு வட்டிக்கு போகுது நம்முடைய ஒரு ரூபாய் வருமானத்தில் நீங்க நம்முடைய மாநில அரசு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கோடி வட்டி கட்டுது பல சிக்கல்கள் இருக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல நம்முடைய மாநில அரசு வட்டி தருது அந்த நிலையில நாம் இருக்கோம் ஆனா இதுல வந்து பங்கு இருக்கா சாமானியனுக்கு சாமானிய பங்கு இருக்கா விறகு இருக்கா நாட்டு நடுக்கிற சகோதரிக்கு பங்கு இருக்கா வீட்டு வேலை செய்யறவனுக்கு பங்கு இருக்கா இதுல பங்கு இருக்கு அரசாங்கம் தான் அரசாங்கம் வாங்கி கடன் யாருக்கு யாரை காட்டி இந்த அரசாங்கம் கடன் வாங்குறது குடிமக்கள் முன்னூத்தி முப்பது கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாடு எங்களால் உற்பத்தியை பெருக்க முடியும் எங்களுக்கு உழைப்பு சக்தி இருக்கிறது எங்களுக்கு வலிமை இருக்கிறது இதை சொல்லி தானே வாங்குறோம் யாரை காட்டி வாங்குறீங்க எங்க போய் சேருது ஆனால் இந்த நாட்டில் இன்னமும் எண்பது சதவீத சொத்து இருபது சதவீதம் பேர் கிட்ட இருக்கு எண்பது சதவீத சொத்து இருபது சதவீதம் பேர் கிட்ட இருக்கு ஆக எண்பது சதவீதம் பேர் என்ன எங்க போறது இதற்கெல்லாம் பேசுறதுக்கு நம்ம பேசணும் இது எல்லாம் விவாதிக்கணும் எதுக்கு தேவையில்லாம ரஜினியை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறீங்க இது ஒன்றுமே இல்லாம அவர் வந்து அன்னைக்கு வந்தப்ப போட்டுட்டு வந்த சட்டையினுடைய நிறம் பாத்தீங்களா அது எதை காட்டுகிறது தெரியுமா அதாவது சீனால ஒரு பழமொழி விமர்சனம் என்பது மூன்று வகையானது முதல் தர விமர்சனம் கருத்துக்களை பற்றியது இரண்டாவது தர விமர்சனம் நிகழ்ச்சிகளை சூ சுற்றுச்சூழல்களை பொறுத்தது ஓகே மூன்றாவது விமர்சனம் தனி மனிதர்களை பற்றியது இந்த நாலாந்தர விமர்சனம் இருக்க இந்த மூன்று இலக்கணத்துக்கு கூட வராமல் அவர்களுக்கு தோன்றியதாம் சொல்லுவது சொல்லுவது ஆக இந்த மூன்று இலக்கணத்துக்கு கூட இல்லாமல் நாம் ஏன் நாலாந்தரமாகவே பேசிக்கொண்டிருக்க வேண்டும் ரொம்ப நன்றிங்க ரொம்ப பலவிதமான விமர்சனமான கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக தெளிவாக உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு பண்றீங்க எங்களோட அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய வருகையும் கருத்தையும் பதிவு செய்வதற்கு மிக்க நன்றி 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 நண்பர்களே மீண்டும் ஒரு பெருதினும் பிரிதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுநரும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்